Hi friends, Naalum Pagirvom. Namma Naalum Pagirvom channel la poiterukku Excel for Beginners in Tamil series la iniki nama paaka poradhu home tag la editing group la irukkakoodiya sort feature danga. Sort feature appdin solradhu enna nu sonna namakku theviyana vagaiyila namakitta irukkira data va namakku yetha mari ippa eppadi theviyo adukke yetha mari rearrange panni paakkuradhu dhaan. Okay ingla ippo na adukaga oru data set onnu eduthirukom. Idhu enna appdin sonna summa oru sample entry na ஒரு ப்ராடக்ட் அது என்ன கேட்டகரி அது ஒரே ப்ராடக்ட் ரெண்டு கேட்டகரி இருக்கு அது வந்து வீக் 1ல என்ன சேல் ஆச்சு வீக் 2ல என்ன சேல் ஆச்சு அது டோட்டல் அது ரெண்டு வாரமும் சேர்த்து எவ்வளவு சேல் ஆச்சு அப்படினு சொல்றதுதான் அதுக்கு அப்புறமா இது வந்து ஒரே ஆளுங்க அதாவது இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்னு வெச்சுப்போம் இதுல ஒரே ஷாப்ல இருந்து வந்து வாங்கிட்டாங்க இது அப்படினு சொன்னா அந்த ஷாப்புக்கு ஒரு கலர் வச்சிருக்காங்கன்னு வெச்சுப்போம் இது வந்து ஒரு yellow ஷாப்ல இருந்து வாங்கிட்டாங்க இது green ஷாப்ல இருந்து மட்டுமே வாங்கிட்டாங்க மத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆளுங்க வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படினு சொல்ற மாதிரி அவங்க கலர் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வீக்ஸையும் கம்பேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு இது ரெண்டுத்துல எது பெருசு எது சின்னது சோ 900 தான் பெருசு 850 சின்னது சோ போன வாரம் அதிகம் இந்த வாரம் கம்மி அதே வந்து இங்க பாத்தீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு வீக் 2 பெருசு வீக் 1 சின்னதுன்னு வச்சிருக்காங்க அதே மாதிரி இத டோட்டல் பண்ண உடனே இதுல எது டாப் அப்படினு பார்க்கிறதுக்காக உங்களுக்கு green எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படினு உங்களுக்கு அதே மாதிரி இந்த yellow அப்படினு சொல்றது ஓகேவா போயிட்டு இருக்கு 750 கம்மியாவே போயிட்டு இருக்கு இந்த பி கேட்டகரி என்னன்னு பார்க்கணும் அப்படினு சொல்றதுக்காகவும் இத உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஐகான்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு சொன்னா இந்த sort அப்படிங்கிறது என்னன்னு இத வச்சு பார்த்துக்கலாம் இத நம்ம இத காப்பி பண்ணிக்கலாம் ஏனா நமக்கு எந்த சேஞ்ச் இருந்தாலும் இத வச்சு தான் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் இத இங்க நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு இத sort அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படி பண்ணிட்டு இங்க மூலமாவும் சார்ட் பண்ணிக்கலாம் இல்லனா இங்க போய் கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஃபீச்சர்ஸ் மூலமா பண்ணிக்கலாம் சோ இட்ஸ் ரைட் கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம் இந்த மெனு யூஸ் பண்ணியும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் ஓகே டன் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படினு சொன்னா ஒரு காலம் மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படினு சொன்னா ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்டா எடுத்துட்டு வாப்பா அப்படினு சொன்னா எக்ஸல்ல நமக்கு என்ன வார்னிங் கொடுத்துறோனா நீ ஒரு டேட்டாவை சார்ட் பண்ண ஒரு காலம் மட்டும் என்ன சார்ட் பண்ண சொல்ற ஆனா அதுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் டேட்டா இருக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் நீ டேட்டா போட்டு வச்சிருக்கனா அது மோஸ்ட்லி லிங்க்ட் டேட்டாவா தான் இருக்கும் சம்பந்தப்பட்ட டேட்டாவா தான் இருக்கும் நீ இத மட்டும் சார்ட் பண்ணிட்ட அப்படினு சொன்னா உனக்கு எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லுது நம்ம என்ன சொல்றோம் இல்ல இல்ல நான் பண்ணது கரெக்ட் தான் நீ கண்டினியூ பண்ண அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் வச்சுக்கோமே ஃபார் எக்ஸாம்பிள் அது நமக்கு வார்னிங் கொடுத்துருச்சு அப்படி இருந்தாலும் நமக்கு ஓகே கண்டினியூ பண்ணிக்கோன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னா ஷார்ட் கொடுத்து பாருங்க இங்க எல்லாமே மாறிடும் ஏ அப்படின்னு சொன்னா ஆப்பிள் ஏ கேட்டகரி உங்களுக்கு வாரம் ஃபர்ஸ்ட் வீக்ல 900 ரெண்டாவது வீக்ல 200 போச்சு கரெக்ட்டுங்களா இங்க போய் பாருங்க அப்படின்னு இங்க டேட்டா இருக்கு இங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஏ கேட்டகரி ஃபர்ஸ்ட் வீக் 900 செகண்ட் வீக் 850 850 கீழே போயிட்டு பனானா பி கேட்டகரிக்கு போயிடுச்சு பனானா பி கேட்டகரி வீக் 2 ஓட ஆக்சுவல் சேல் என்ன 800 ஆனா இங்க 850 சோ இந்த காலம் மட்டுமே நம்ம இப்படி சார்ட் பண்ணும்போது வார்னிங் கொடுத்தும் பண்ணோம் இல்லைங்களா அது தப்பான ஒரு விஷயம் அது இந்த டேட்டாவே மாத்தி விட்டுடும் சோ அதனால தான் நமக்கு எக்ஸல் அந்த ஃபீச்சர்ல உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு சொன்னா ஒரு வார்னிங் கொடுக்குது சோ அது தப்பு ஓகேங்களா சோ இப்போ நம்ம கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம் ஓகே சோ நான் ஒரு காலம் செலக்ட் பண்ணி பண்ணாதான் தப்பே தவிர நான் ஒரு செல் மட்டுமே செலக்ட் பண்ணிட்டு நான் சார்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோமே இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த செல்ல மட்டுமே டைப் பண்ணிட்டு இதுல எனக்கு அதிகத்துல இருந்து கம்மியா காமி அப்படின்னு சொல்லி நம்ம சார்ட் பண்றோம்னு வச்சுப்போம் சோ லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்டா சார்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது நமக்கு வார்னிங் கொடுக்கல பாருங்க ஏ அப்படின்னு சொன்னா எக்ஸலே எடுத்துக்கிச்சு எக்ஸல என்ன பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக் பண்ணி பாருங்களேன் இப்போ இந்த 850 அப்படின்றது என்னன்னு நம்ம போய் பார்ப்போம் ஆப்பிள் ஏ கேட்டகரி வீக் 2 850 போய் செக் பண்ணி பாருங்க ஆப்பிள் ஏ கேட்டகரி வீக் 2 850 கரெக்டா இங்க எடுத்து வந்து வச்சிருச்சு பாருங்க சோ இது எதுவுமே மாறல இன்னொரு ரேண்டமா செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பனானா பி கேட்டகரி 800 ஆப்பா பனானா பி கேட்டகரி 800 கரெக்டா எடுத்து வந்து சார்ட் பண்ணி வச்சிருச்சு பாருங்க அது எப்படினு சொன்னா உங்களுக்கு அதுவே இது இதுதான் டேட்டா நமக்கு இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்ததோ அதே மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது அதாவது இங்க வச்சு நீங்க கண்ட்ரோலே கொடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்படி எடுத்துக்கோ நமக்கு ஓகேங்களா சார்ட் பண்ண சொல்லும் போது அந்த அந்த செல் எங்க வச்சு நீங்க அதை சார்ட் பண்ண சொல்றீங்க உடனே அது பக்கத்துல இருக்கிறது அதுவே கண்ட்ரோல்ல போட்டு சார்ட் பண்ணிடும் இது எப்ப ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல காலியான இடத்துல வச்சுட்டு அதை சார்ட் ஜெட் ஏ கொடுத்து பாருங்களேன் டேட்டாவே இல்லப்பா நீ எதை எதை சார்ட் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் ஓகேவா அது மாதிரி ஒன்னும் அதே மாதிரி இதுக்கு நடுவுல ஒரு பிளாங்க் இருக்குன்னு வச்சுக்கோ ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்சர்ட் கொடுத்துட்டு
ஒரு ரோ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம்னா என்டையர் ரோ எடுத்துட்டு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பரவாயில்ல அப்புறமா பண்ணிக்கலாம். ஸோ இவங்க எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நான் இதை சார்ட் பண்ண சொல்றேன், இங்க வச்சுட்டு இதை பெருசுல இருந்து எனக்கு காமின்னு சொல்றேன் இங்க வச்சுட்டு. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், சார்ட் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்றேன், மாறிடுச்சு பாருங்க. உங்களுக்கு ஆக்சுவலா 1800 தானே மேலே வந்திருக்கணும், அதாவது 1750 வருது. ஏன்னா உங்களுக்கு நீங்க இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் வரும், அதுவே இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் வரும். ஏன்னா நடுவில் ஒரு ரோ ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் ஃபுல்லா காலியா இருக்கு. ஸோ இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இன்னொரு விஷயம் நான் இதை கண்ட்ரோல் விசர் கொடுத்துடுறேன். ஓகே இப்போ இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இது மட்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இது மாதிரி கொடுத்தா எனக்கு மாறாது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாறிடும். இப்ப நம்ம சும்மா இதை வந்து என்ன டெலிட் பண்ணிருக்கோம், ஒரு ஆப்பிள் டெலிட் பண்ணிருக்கோம். ஓகே இதை டெலிட் பண்ணிட்டு இப்ப நான் இந்த இடத்துல வச்சுட்டு பிளாங்க் இருந்தா எனக்கு இது மட்டும் தானே ஷார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க இங்க போய் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நம்ம லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் பண்ணா 1800 போயிடுச்சு பாருங்க, இது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்பிள் இங்க எடுத்துட்டு வந்துடுச்சு. இப்போ எடுத்து பாருங்க இந்த ஆப்பிளோட ஏ கேட்டகரி 900 850 1750 செக் பண்ணி பாருங்க, 900 850 1750 ஓகேங்களா. சோ அது அப்படி கிடையாது, ஒரு ஃபுல்லா அந்த டேட்டாவே பிளாங்கா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது என்ன ஆகாதுன்னு சொன்னா உங்களுக்கு அது சார்ட் பண்ணாது. அப்படி கொடுத்து ஏன்னா அதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம், இங்க பாருங்க காப்பி பேஸ்ட் பண்ண திருப்பி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நாங்க இதை வச்சு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னா உங்களுக்கு அது ஃபுல்லா அந்த பிளாங்க் தான் எடுத்துக்கும். சோ இந்த கண்ட்ரோல் ஏ எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாவே நமக்கு எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கா எதெல்லாம் சார்ட் குள்ள எடுத்துக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது என்னங்க நான் கண்ட்ரோலே கொடுத்துட்டே செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பட் நமக்கு அது வந்து தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஏன்னா பெரிய டேட்டா வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியணும். இன்னும் அடுத்த ஃபீச்சர் எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு நான் இப்ப சொல்லிடுறேன். ஓகே ஓகே பேக் டு ஃபார்ம். ஓகே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இதுல அடுத்த இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னெல்லாம் வார்னிங் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது ஒரு லெவல் சார்ட்டிங் எப்படி பண்றதுன்னு பாத்துட்டோம். இதை நான் ரெண்டை வச்சு சார்ட் பண்ணணும்னு பாக்குறேன். அதாவது என்னன்னு சொன்னா எனக்கு வீக் டூல அதிகமானது வேணும், அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் எனக்கு வேணும். இந்த ப்ராடக்ட் வீக் டூல எப்போ அதிகமா போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி, எந்த ப்ராடக்ட் அதிகமா போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டகரி. ஓகே இப்ப எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இங்க வச்சுட்டு சார்ட் அப்படின்னு கொடுத்து கஸ்டம் சார்ட் போகணும். கஸ்டம் சார்ட் போன உடனே அதை ஃபுல்லத்தையும் கண்ட்ரோலே எடுத்துக்கிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் இதுல கவனிக்கணும், மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். சரி கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாக்கலாம். இந்த மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர் எடுத்து விட்டுட்டேன். ஓகே நான் ப்ராடக்ட் படி எனக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்ல அந்த ப்ராடக்ட் அந்த ஹெட்டர் எடுத்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது காலமோட பேர் எடுத்துக்கும். ஸோ காலம் ஜியில தான் நமக்கு அந்த ப்ராடக்ட் இருக்கு. காலம் ஜி படி எனக்கு ஏ டு இசட் ஆர்டர்ல எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு நான் கொடுத்துடுறேன். ஓகேங்களா இப்ப இது என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க பாருங்க ப்ராடக்ட் கீழே வந்துருச்சு. ஏன்னா ஏ பி சி டி அந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பிக் கீழே வந்துடும். ஓகேங்களா ஆல்பாபெட்டிக் ஆர்டர் படி ப்ராடக்டையும் அது எடுத்துட்டு வந்துடும், ஏன்னா அதையும் சேர்த்து அதை சார்ட் பண்ணுது. ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு டேட்டால ஹெட்டர் இருந்தா மை டேட்டா ஹஸ் ஹெட்டர் அப்படின்ற டிக்கை நீங்க போட்டுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அதே செஞ்சு பார்க்கலாம். ப்ராடக்ட் கொடுத்து ஏ டு இசட் கொடுத்து பாருங்க, ப்ராடக்ட் மேல இருக்கும் ஏன்னா அங்க ஹெட்டர் இருக்கு. ஓகே சரி ஓகே நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இப்போ கஸ்டம் ஸ்டார் கொடுத்து நம்ம மல்டி லெவல், இப்போ ப்ராடக்ட் ஒரு லெவல் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இது ஓகேப்பா, ஆனா எனக்கு டோட்டல் சேல்ஸ் படி எனக்கு பார்க்கணும், எது கேட்டகரி எந்த கேட்டகரி மேல இருக்குன்றதால. அதாவது ப்ராடக்ட்டை வச்சுட்டு நம்ம இந்த டோட்டல் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அப்படி பார்க்கணும் எது நல்லா சேல் ஆயிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ப்ராடக்ட் ஏ டு இசட் வச்சுட்டோம், இதை வந்து எது பெஸ்டா இருக்குன்னு பார்க்கணுமா, லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் வச்சுட்டு ஷார்ட் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஆப்பிள்ல ஏ கேட்டகரி அதிகம் பி கேட்டகரி கம்மியா சேல் ஆயிருக்கு, அதுவே பனானா பாத்தீங்கன்னா பி கேட்டகரி அதிகமா சேல் ஆயிருக்கு ஏ கேட்டகரி கம்மியா சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றத பாக்குறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இது அதிகம் இது கம்மி, இது அதிகம் இது கம்மி, இது அதிகம் இது கம்மி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷார்ட் பண்ணிக்கும். இதுதான் மல்டி லெவல் ஆர் மல்டிபிள் ஷார்ட்டிங் உங்களுக்கு. ஓகே டன், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு முன்னாடியே சொன்ன
இந்த ஒரு yellow shop காரங்க வாங்கிட்டாங்க, இந்த green shop காரங்க வாங்கிட்டாங்க, இதுக்கேத்த மாதிரி நான் sort பண்ணனும்னு நினைச்சேன். சரி, இத நாம இன்னொண்ணும் பார்க்கலாம். இத நாம என்ன சொல்றோம் அப்படி சொன்னா, உங்களுக்கு என்ன சொன்னே, உங்களுக்கு இந்த control ஏ எல்லா டைம்ல நம்ம பண்ண முடியாது அப்படி நான் உங்களுக்கு சொன்னேன். எந்த டைம்ல சொன்னா, இப்போ நம்ம என்ன சொல்லணும், எனக்கு இந்த கலர் படி sort பண்ணு அப்படி நம்ம கொடுக்கணும் அப்படி சொல்லும்போது, ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், sort இந்த செலக்டட் கலரை மட்டும் எனக்கு மேல எடுத்து வந்து வச்சு காமி அப்படி நம்ம சொல்றோம். பெரிய டேட்டாவா இருக்கும்போது இப்போ உங்களுக்கு இந்த கிரீன் கலர்ல உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் எனக்கு மேல எடுத்து வந்து அதெல்லாம் எனக்கு ஏத்த மாதிரி ஷார்ட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லும் போது, புட் செலக்டட் செல் கலர் ஆன் டாப் அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு இது ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் எல்லாம் மேல வந்துடும், அதுக்கு அடுத்தது எல்லாம் கீழே வந்துடும். போய் பாருங்க, பனானா பி கேட்டகரி உங்களுக்கு இந்த கிரீன் மேல, பனானா பி கேட்டகரி 1800 கரெக்டா வந்திருக்குங்களா. செரி பி கேட்டகரி 550 200 750 பார்த்துக்கோங்க, இங்க உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கு ஓகேங்களா. சோ இதுதான் உங்களுக்கு செல் கலர் படி பண்றதும், ஒரு செல்ல மட்டுமே ரைட் கிளிக் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் எப்போ அப்படின்னு சொல்றதும். சோ இப்ப நம்ம ரெண்டு விஷயம் கத்துக்கிட்டோம் ஓகேங்களா. சோ செல் கலர் படியும் நம்மளால ஷார்ட் பண்ண முடியும். இதுவே நம்ம இங்க போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி உங்களுக்கு எடுத்திருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் பாருங்க. அது என்ன பண்ணிருக்கு பாருங்க, வீக் ஒன் சேல்ஸ் செல் கலர் படி ஷார்ட் பண்ணு, எனக்கு ஆர்டர் இதுல டாப்பா இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கும். சரி, இது நம்ம இன்னொரு மல்டிபிள் லெவல் இதுல எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். ஆட் லெவல் கொடுத்து இதுலயே நான் வீக் ஒன் சேல்ஸ் கொடுத்துட்டு செல் கலர் இருக்கு பாருங்க, செல் கலர் கொடுத்துட்டு நோ கலர் அதுக்கு அடுத்ததான் எடுத்துட்டு வா ஓகே. சோ இப்போ ஆன் டாப் அப்படின்னு கொடுக்கணும், அது கீழே என்ன இருக்கும் நீங்க செலக்ட் பண்ணி பாருங்க. ஆன் பாட்டம், இப்போ நான் ஆன் டாப் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இது ஆன் டாப், இது அடுத்து ஆன் டாப் கொடுக்கும்போது அப்ப என்ன கீழவா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு கிரீன் இருக்கு, ஒரு எல்லோ இருக்கு, ஒரு பிளாங்க் ஒயிட் இருக்கு, நோ செல் கலர் இருக்கு. இப்ப நான் வந்து இது அப்படி ஆன் டாப் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கிரீன் எல்லாம் எடுத்துட்டு வந்துடும், அதுக்கப்புறம் நோ செல் கலர் எடுத்துட்டு வந்துடும், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இதை எடுத்துட்டு வரும். இப்ப நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னபடி பாருங்க, கிரீன் எடுத்துட்டு வந்துருச்சு, நோ செல் கலர் எடுத்துட்டு வந்துருச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லோ கலர் எடுத்துட்டு வந்துருச்சு. இதுதான் உங்களுக்கு செல் கலர் படி சார்ட்டிங் பண்றது. இதை பாத்தீங்கன்னு சொன்னா செக் பண்ணிக்கோங்க, இது நான் ஒரு 500 எப்பயுமே நான் செக்கிங் கரெக்டாக இந்த பழைய டேட்டாவை இங்க வச்சிருக்கேன். செரி ஏ கேட்டகரி 500 700 1000 ஏ கேட்டகரி 500 700 1200 கரெக்டா வந்திருக்குங்களா உங்களுக்கு. ஆமா, சோ உங்களுக்கு இது மாதிரி வந்துருச்சு. சரி ஓகே, அடுத்த ஆப்ஷன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னு சொன்னா, செல் கலர் படி தாங்க ஃபாண்ட் கலர், இப்போ உங்களுக்கு அது ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம ஐகான் என்னன்றத பாக்கலாம் ஓகேங்களா. என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இங்க போயிட்டு ஷார்ட்ல போயிட்டு கஸ்டம் ஷார்ட் பார்த்தா நமக்கு இந்த செல் கலர் பார்த்தா மாதிரி தான் ஃபாண்ட் கலரும், ஃபாண்ட் கலர் ஒரு ப்ளூ கலர் இது அப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேத்த மாதிரி அங்க ஷார்ட் ஆயிடும். அது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்தது நம்ம ஐகான்ஸ் படி போவோம் ஓகேங்களா. இப்போ நம்ம இதெல்லாம் டெலிட் லெவல் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம டெலிட் லெவல் கொடுத்துடலாம். இதை செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் லெவல் கொடுத்தோம். இப்ப நம்ம ஐகான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப நம்ம ஆட் லெவல் கொடுத்துட்டு டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டு எனக்கு செல்ல இருக்க ஐகான் படி ஷார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்றோம். சோ செல் ஐகான் அப்படின்னு நீங்க கொடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா, இது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் இப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் இதுல வந்துடும். அதாவது உங்களுக்கு என்னன்னு சொன்னா, இங்க டோட்டல்ல போயிட்டு வேல்யூன்னு கொடுத்தாவே அதெல்லாம் மேல வந்துடும், நம்ம தேவையில்லாம இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உங்களுக்கு இது எனக்கு இந்த எல்லோ கலரை மட்டும் டாப்ல காமிப்போம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது கம்மியா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும், இது நிறையவா இருக்குன்னு தெரியும், பட் எல்லோ கலர் மேல வரணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஏன்னா அது மீடியம்ல இருக்கு கரெக்டா, லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் தான் இருக்கே தவிர நடுவுல இருக்கிறத உங்களுக்கு மேல வச்சு பார்க்க முடியாது. சோ அப்படி இருக்கிற வச்ச நம்ம இந்த எல்லோ கலர் இல்ல ஆரஞ்சு கலர் விச்சவர் எது ஒண்ணு சொல்லலாம். சோ இதை எடுத்துட்டு வந்து எனக்கு மேல காமி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த கம்மியா இருக்கிறத பாக்கணும், அதே டோட்டல் அதே செல் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து கிரீன்ல இருக்குல்ல டோட்டல் செல் ஐகான் கிரீன்ல இருக்கிறத எடுத்துட்டு வந்து அடுத்த டாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்திருக்கு. உங்களால லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த நடுவுல இருக்கிற ஒரு நம்பர்ஸ் இங்க வைக்க முடியும். சோ இப்ப நம்ம எல்லோ கலர் அப்படின்னு நம்ம ஐகான் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது மேல வந்துருக்கு, ஓகே டன். இதுதான் உங்களுக்கு வந்து ஐகான் படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. சோ இப்ப நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்,
sorting அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சார்ட்டிங் எப்பெல்லாம் வேலை செய்யும், எப்பெல்லாம் வேலை செய்யாது, எதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வேல்யூஸ் படி எப்படி சார்ட் பண்றது, செல் கலர் படி, ஃபாண்ட் கலர் படி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து செல்ல இருக்கிற ஐகான்ஸ் படி மல்டி லெவல் சிங்கிள் லெவல் சார்ட்டிங் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பர்டிகுலர் செஷன்ல. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.